இதுதான் சூப்பர் ஸ்டே ஃபவுண்டேஷன். கிளரா இருக்கிறவங்க நீங்க ஒரு ஃபவுண்டேஷன் யூஸ் பண்ணணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா டெஃபினட்டா இந்த ஃபவுண்டேஷன் வந்து ரொம்ப ரொம்ப பெனிஃபிட்டா யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ இந்த பிகினர்ஸ்க்கு பாத்தீங்கன்னா சில டைம் வந்து இந்த பிளெண்டர் எல்லாம் இருக்காது. ஸோ அவங்க வந்து ஜஸ்ட் நம்ம கையாலேயே நம்ம வந்து ஜஸ்ட் டேப் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ அவங்களுக்கு வந்து இந்த ஃபவுண்டேஷன் வந்து ரொம்ப பெனிஃபிட்டா இருக்கும். பிகாஸ் இந்த ஃபவுண்டேஷன் பார்த்தீங்கன்னா ஃபுல் கவரேஜ் கொடுக்குது. அது மட்டும் இல்லை, இந்த ஃபவுண்டேஷன் வந்து ரொம்ப திக்காக இருக்கிறதுனால நம்ம குவான்டிட்டி வந்து கொஞ்சமாக இந்த ப்ராடக்ட்டை எடுத்துக்கிட்டால் போதும், ஃபுல்லாக கவரேஜ் ஆகிடும். நிறைய நாளுக்கும் இது வந்து யூஸ் பண்ணிக்கலாம். கையில் அப்ளை பண்ணுறதுனால உங்களுக்கு இன்னும் கிளியராக தெரியாமல் இருக்கும். ஸோ நான் இப்போ வந்து உங்களுக்கு ஃபேஸில் அப்ளை பண்ணி காட்டுறேன். உங்களுக்கு கவரேஜ் பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு கொடுக்குது, எந்த அளவுக்கு திக்காக இருக்குது, நம்ம ஃபேஸில் எந்த அளவுக்கு வந்து போர்சஸ் எல்லாம் ஹைட் ஆகுதுன்னு சொல்லிட்டு நீங்கள் லைவாகவே நீங்கள் பார்க்கலாம். ஹாய் ஹலோ, வெல்கம் பேக் டு க்ளோரி லைஃப் ஸ்டைல். இதுதான் நீங்கள் என்ன ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா திஸ் இஸ் க்ளோரி ஆன் ஸ்க்ரீன். ஆல்ரெடி என்ன பார்த்துட்டு இருந்தீங்கன்னா வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா ப்ராடக்ட் ரிவ்யூ பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். அது என்ன ப்ராடக்ட்னு பார்த்தீங்கன்னா மேபலினுடைய சூப்பர் ஸ்டே 24 hours ஃபுல் கவரேஜ் உடைய ஃபவுண்டேஷனை பற்றி தான் நம்ம இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம். அண்ட் இந்த ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா ஒரு பிகினர்ஸ்க்கு வந்து யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அண்ட் கவரேஜும் பார்த்தீங்கன்னா ஃபுல் கவரேஜ் கொடுக்குது. ஸோ இந்த ப்ராடக்ட் வந்து எப்படி இருக்கு அண்ட் இதோட ஃபுல் கவரேஜ் எப்படி இருக்கு, இதோட காஸ்ட் அண்ட் இதோட கன்சிஸ்டன்சி அண்ட் இதோட டெமோ தான் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்க இதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நான் போற எல்லா வீடியோஸோட நோட்டிபிகேஷனும் உங்களுக்கு வரும். அண்ட் நான் இந்த ப்ராடக்ட்ஸ் ரிவ்யூஸ் எல்லாம் பண்ற வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சதுன்னு பாத்தீங்கன்னா மறக்காம கீழே கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. அப்பதான் எனக்கு ஒரு மோட்டிவேஷனா இருக்கும். Okay, let's get into the video. அண்ட் இதுதான் சூப்பர் ஸ்டே ஃபவுண்டேஷன். பிகினராக இருக்கிறவங்க நீங்கள் ஒரு ஃபவுண்டேஷன் யூஸ் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா டெஃபினட்டாக இந்த ஃபவுண்டேஷன் வந்து ரொம்ப ரொம்ப பெனிஃபிட்டாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் கவரேஜும் பார்த்தீங்கன்னா ஃபுல் கவரேஜ் கொடுக்கும். ஏன் நான் அப்படி சொல்கிறேன்னா நார்மலாக இந்த ஃபவுண்டேஷன் வந்து கரெக்டாக நம்ம பிளெண்ட் பண்ணலன்னா சில டைமில் வந்து ஒரு பேச்சஸ்ஸாக ஒரு திட்டு திட்டாக இந்த ஒரு கேக்கே ஆகிடும் நம்ம ஃபேஸு. ஸோ இந்த பிகினர்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா சில டைம் வந்து இந்த பிளெண்டர் எல்லாம் இருக்காது. ஸோ அவங்க வந்து ஜஸ்ட் நம்ம கையாலேயே நம்ம வந்து ஜஸ்ட் டேப் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அவங்களுக்கு வந்து இந்த ஃபவுண்டேஷன் வந்து ரொம்ப பெனிஃபிட்டாக இருக்கும். பிகாஸ் இந்த ஃபவுண்டேஷன் பார்த்தீங்கன்னா ஃபுல் கவரேஜ் கொடுக்குது. அது மட்டும் இல்லை, இந்த ஃபவுண்டேஷன் வந்து ரொம்ப திக்காக இருக்கிறதுனால நம்ம குவான்டிட்டி வந்து கொஞ்சமாக இந்த ப்ராடக்ட்டை எடுத்துக்கிட்டால் போதும், ஃபுல்லாக கவரேஜ் ஆகிடும். நிறைய நாளுக்கும் இது வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இந்த ஃபவுண்டேஷன் பார்த்தீங்கன்னா சென்சிட்டிவ் ஸ்கின் இருக்கிறவங்க கூட இந்த ஃபவுண்டேஷனை வந்து தாராளமாக யூஸ் பண்ணலாம். அண்ட் உங்கள் ஸ்கின்னுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஃபவுண்டேஷனை வந்து சூஸ் பண்ணி நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஃபுல் கவரேஜ், ஒரு நீங்கள் ஒரு பார்ட்டிக்கு, ஒரு காலேஜ், தென் ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகும்போது நீங்களாகவே ஓனாக ஒரு மேக்கப் பண்ணிட்டு போகலாம். அண்டு இந்த ப்ராடக்டில் என்ன ஒரு மைனஸுன்னு நான் சொல்லுவேன்னா இதோட பாட்டில் தான் நான் சொல்லுவேன். ஏன்னா இந்த பாட்டில் இருக்கிறதுனால கீழே விழுந்துச்சுன்னா கண்டிப்பாக உடஞ்சிடும், ப்ராடக்ட்டும் பார்த்தீங்கன்னா நிறைய வேஸ்ட் ஆகிடும். என்னோடய பர்சனல் சஜஷன், இந்த பாட்டிலுக்கு பதில் இந்த பிளாஸ்டிக்கில் கொடுத்துருந்தாங்கன்னா இதுதான் பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பரான ஒரு பிகினர்ஸ்க்கு ஃபவுண்டேஷன் சொல்லிட்டு நான் சொல்லுவேன். அண்ட் மறுபடியும் நான் சொல்கிறேன், பிகினர்ஸ்க்கு இந்த ஃபவுண்டேஷன் ரொம்ப நல்லாவே ஒர்க் அவுட் ஆகும். அண்ட் அவங்க வந்து ஈஸியாக இந்த ஃபவுண்டேஷனை வந்து அப்ளை பண்ணி ஒரு கவரேஜ் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக நம்ம ஃபேஸில் வந்து கண்டிப்பாக கொடுத்துக்கலாம். அண்ட் இந்த ஃபவுண்டேஷன் பார்த்தீங்கன்னா ஒரு 30 ml பாட்டில். இதோட எம்ஆர்பி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 750 rupees வருது. நிறைய வெப்சைட்டில் வந்து அவைலபிளாக இருக்குது. ஒரு ஒரு வெப்சைட்லேயும் பார்த்தீங்கன்னா ப்ரைஸஸ் வந்து சேஞ்சஸ் ஆகும். சில டைம் ஆஃபர்ஸ் இல்லைனா ஃபெஸ்டிவல் ஆஃபர்ஸ் எல்லாம் போட்டிருப்பாங்க. நான் எல்லா வெப்சைட்டோட லிங்க்கும் நான் இந்த கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். அண்ட் இது பின்னாடி என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னா ஷேட் நம்பர் மென்ஷன் பண்ணியிருக்காங்க, 312 கோல்டன் ஷேட். அதுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னா ஃபுல் கவரேஜ் ஃபவுண்டேஷன் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறமா 24 hours ஸ்டே இருக்கும்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. தென் ஆயில் கண்ட்ரோல்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறமா வந்து ஷைனிங்காக இருக்கும், உங்களுக்கு வந்து ஃபேஸில் ஒரு க்ளோவாக இருக்கும்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. தென் இந்த ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா ஒரு ஆயில் ஃப்ரீ கண்ட்ரோல்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க.
அதுக்கப்புறமா ஸ்வீட் அண்ட் செபம் ரெசிஸ்டன்ஸின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. தென் பாத்தபிள் அண்ட் கம்ஃபர்டபுள்னு சொல்லிட்டு இதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஃபைனலாக ஃபேட் அண்ட் ட்ரான்ஸ்ஃபர் ரெசிஸ்டன்ஸின்னு சொல்லிட்டு இதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் கிடையாது, இதில் மொத்தம் 40 ஷேட்ஸ் வந்து உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. ஸோ உங்கள் ஸ்கின் டோனுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஷேட்ஸை வந்து சூஸ் பண்ணி வாங்கிக்கலாம். இதோட பேக்கிங் பார்த்தீங்கன்னா ஃபுல் வந்து பாட்டிலில் இருக்குது, பிளாஸ்டிக் கிடையாது. யூஸ் பண்ணும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக யூஸ் பண்ணுங்க, உடஞ்சிச்சுன்னா உங்களுக்கு வந்து ப்ராடக்ட் வந்து வேஸ்ட் ஆகிடும். அண்ட் இது வந்து ஒரு பம்ப் டைப்பில் இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து ப்ராடக்ட் வந்து அவ்வளோ சீக்கிரமாக வேஸ்ட் ஆகாது. பம்ப் டைப் இல்லைன்னா, நான் நிறைய வீடியோவில் சொல்லியிருப்பேன், பம்ப் டைப் இல்லைன்னா உங்களுக்கு வந்து ப்ராடக்ட்ஸ் வந்து அதிகமாக வேஸ்ட் ஆகும், தெரியாமல் நம்ம வந்து அதிகமாக எடுத்துருவோம். அண்ட் அந்த பேலன்ஸ் ப்ராடக்ட்ஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து வேஸ்ட் ஆகிடும். ஸோ இந்த பம்ப் டைப் இருக்கிறதுனால உங்களுக்கு ப்ராடக்ட்ஸ் வந்து அவ்வளோ வேஸ்ட் ஆகாது. தென் நான் முக்கியமாக சொல்ல மறந்துட்டேன், இந்த ப்ராடக்ட் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து நார்மல் ஸ்கின்லேருந்து ஆயில் ஸ்கின் வரைக்கும் நீங்கள் எல்லாருமே இந்த ப்ராடக்டை வந்து யூஸ் பண்ணலாம். எஸ்பெஷலி ஆயில் ஸ்கின்னுக்கு பார்த்திங்கன்னா இந்த ப்ராடக்ட் வந்து ரொம்ப ரொம்ப பெனிஃபிட்டாக இருக்கும். ஏன் நான் அப்படி சொல்கிறேன்னா, இப்போ நார்மலாக ஒரு ஃபவுண்டேஷன் நம்ம யூஸ் பண்ணோம்னா உங்களுக்கு வந்து ஆயில் ஸ்கின்னாக இருந்துச்சுன்னா சீக்கிரமாக வந்து உங்கள் ஸ்கின்ல ஃபவுண்டேஷன் வந்து மெல்ட் ஆகிடும், பேச்சஸ் பேச்சஸாக ஒரு கேக்கியாக உங்கள் ஸ்கின் வந்து சேஞ்சஸ் ஆகிடும். பட் இந்த ஃபவுண்டேஷன் உங்களுக்கு ரொம்ப திக்காக இருக்கிறதுனால எஸ்பெஷலி ஆயில் ஸ்கின் இருக்கிறவங்களுக்கு உங்களுக்கு ஸ்டே வந்து லாங் லாஸ்டிங்காக இருக்கும். உங்களுக்கு வந்து அவ்வளோ சீக்கிரமாக உங்களுக்கு ஃபவுண்டேஷன் வந்து மெல்ட் ஆகாது, கிராக்கும் உங்களுக்கு ஃபேஸில் வந்து விழாது. பிகினர்ஸ்க்கு ஆயில் ஸ்கின் இருந்துச்சுன்னா நீங்கள் தாராளமாக இந்த ஃபவுண்டேஷனை வாங்கி நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். அண்ட் யூஸ் பண்ணிவிட்டு உங்களோட ஃபீட்பேக்கை மறக்காமல் கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், நான் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். அண்ட் ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி இந்த காஸ்ட் வந்து 750 ரூபீஸ். சப்போஸ் ஒரு பிகினராக இருக்கும்போது இவ்வளோ காஸ்ட் வச்சு எப்படி நம்ம ப்ராடக்ட் வாங்குறது அப்படின்னு நினைக்காதுங்க. இந்த ஒரு பாட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 1 இயர் வந்து யூஸ் ஆகும். அண்ட் இந்த ப்ராடக்டை நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணுறதா இருந்தால் ஒரு 7 to 8 மந்த் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ப்ராடக்ட் வந்து கண்டிப்பாக வரும். அண்ட் இதில் இன்னொரு பெனிஃபிட் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, சப்போஸ் உங்களுக்கு பிம்பிள்ஸ் பிளாக் மார்க்ஸ் எல்லாம் லைட்டாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து ஈஸியாக கவர் ஆகிடும். சப்போஸ் உங்களுக்கு பிம்பிள்ஸ் அந்த பிளாக் மார்க்ஸ் எல்லாம் அதிகமாக இருந்துச்சுன்னா ஏதாச்சும் ஒரு ப்ரைமர் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இந்த ஃபவுண்டேஷன் அப்ளை பண்ணுங்கள், உங்களுக்கு இன்னும் பெஸ்ட்டாக இருக்கும். சப்போஸ் நான் பிகினர் எல்லாம் ப்ரைமர் எல்லாம் வாங்க முடியாது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நான் ஒரு குட்டி டிப்ஸ் சொல்கிறேன். நீங்கள் ஃபஸ்ட்டு நார்மலாகவே இந்த ஃபவுண்டேஷன் எப்படி அப்ளை பண்ணணுமோ அப்படி அப்ளை பண்ணிவிடுங்க. அப்ளை பண்ணதுக்கப்புறமா ஒரு 5 to 10 minutes ட்ரை ஆனதுக்கு அப்புறமா ஒரு செகண்ட் லேயராக நீங்கள் இன்னொரு வாட்டி ஃபவுண்டேஷன் அப்ளை பண்ணுங்கள். அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் பாருங்கள், ஃபஸ்ட் லேயரை விட செகண்ட் லேயர் நீங்கள் அப்ளை பண்ணும்போது இந்த பிளாக் மார்க்ஸ் இந்த பிம்பிள்ஸ் எல்லாமே உங்களுக்கு கொஞ்சம் ஹைட் ஆகிடும். இந்த மாதிரி வேணால் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ப்ரைமர் இல்லைன்னா. அண்ட் பிகினர்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா ப்ரைமர்னா என்னன்னு தெரியாது. சப்போஸ் நீங்கள் ப்ரைமர்னா என்ன, எதுக்காக நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு உங்களுக்கு தெரியலன்னா நான் ஆல்ரெடி நான் ஒரு வீடியோவில் சொல்லியிருப்பேன் ப்ரைமர்னா என்னன்னு சொல்லிட்டு. அந்த வீடியோட லிங்க்கை நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அதையும் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஓகே, வாங்க இப்போ உள்ள கன்சிஸ்டன்சி எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நான் ப்ராடக்ட் வந்து அதிகமாக எடுக்கலை, ஜஸ்ட்டு ஒரு பம்ப் மட்டும் எடுத்துக்கிறேன். எடுத்துட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பாருங்கள். திக்காக இருக்குன்னு பாருங்கள். ஜஸ்ட்டு இது டாட் டாட் வச்சுட்டு நல்லா பிளெண்ட் பண்ணிவிடுங்க. ஜஸ்ட்டு டேப் மட்டும் பண்ணுங்கள் போதும். ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி நல்லா பிளெண்ட் பண்ணிட்டீங்கன்னா நீங்களே பாருங்கள் கவரேஜ் வந்து ஃபுல் கவரேஜ் இருக்குது. நார்மலாக நம்ம கையில் அப்ளை பண்ணும்போது கொஞ்சம் திட்டு திட்டாக தான் இருக்கும், பட் இந்த ஃபவுண்டேஷனும் திட்டு திட்டாக எல்லாம் ஈஸியாக பிளெண்ட் ஆகிடுது. நீங்களே பாருங்கள். ஈஸியாக பிளெண்ட் ஆகிடுது. அண்ட் இது பார்த்திங்கன்னா ஓவர் ஃப்ரேக்ரன்ஸ் எல்லாம் இல்லை, லைட் ஃப்ரேக்ரன்ஸாக தான் இருக்குது. கையில் அப்ளை பண்ணுறதுனால உங்களுக்கு இன்னும் கிளியராக தெரியாமல் இருக்கும். ஸோ நான் இப்போ வந்து உங்களுக்கு ஃபேஸில் அப்ளை பண்ணி காட்டுறேன். உங்களுக்கு கவரேஜ் பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு கொடுக்குது, எந்த அளவுக்கு திக்காக இருக்குது, நம்ம ஃபேஸில் எந்த அளவுக்கு வந்து போர்சஸ் எல்லாம் ஹைட் ஆகுதுன்னு சொல்லிட்டு நீங்கள் லைவாகவே நீங்கள் பார்க்கலாம் வாங்க. ஓகே, அந்த ப்ராடக்ட் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நான் அப்ளை பண்ணி உங்களுக்கு காட்டுறேன் லைவாக.
நார்மலாக இந்த ஃபவுண்டேஷன் எது நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி உங்கள் ஃபேஸில் ஏதாச்சும் ஒரு க்ரீம் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி ஏதாச்சும் ஒரு மாய்ஸ்சரைசர் உங்கள் ஸ்கின்னுக்கு தகுந்த மாதிரி ஒரு மாய்ஸ்சரைசரை வாங்கி ஃபஸ்ட் நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கு மேலே நீங்கள் எந்த ஃபவுண்டேஷன் கன்சீலர் காம்பேக்ட் எதுவாக இருந்தாலும் நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஸோ இன்றைக்கி நான் பார்த்தீங்கன்னா ப்ளம்முடைய மாய்ஸ்சரைசிங் க்ரீம் எடுத்திருக்கேன். இது வந்து நான் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கு மேலே உங்களுக்கு ஃபவுண்டேஷன் அந்த கவரேஜ் எல்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு உங்களுக்கு லைவாக காட்ட போகிறேன். இந்த மாய்ஸ்சரைசர் க்ரீமும் பார்த்தீங்கன்னா நல்ல பெனிஃபிட்டாக தான் இருக்கும். இந்த மாய்ஸ்சரைசரை பற்றி நான் ஆல்ரெடி வீடியோ போட்டிருப்பேன், நீங்கள் வீடியோ பார்க்கலன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், மறக்காமல் அந்த லிங்கை கிளிக் பண்ணி செக் பண்ணி பாருங்கள். பாருங்கள் இப்போ நான் ஃபேஸில் வந்து எதுவுமே அப்ளை பண்ணல, அப்படியே ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு வந்து கேமரா மாதிரி நிற்கிறேன். ஜஸ்ட் மாய்ஸ்சரைசர் எடுத்து அப்ளை பண்ணிடுறேன். அண்ட் நான் மேப்ளினுடைய சூப்பர் ஸ்டே ஃபவுண்டேஷன் எடுத்திருக்கேன். என்னோடய ஷேடை நான் எடுத்திருக்கேன். என்னோடய ஷேட் நம்பர் பார்த்தீங்கன்னா 312 கோல்டன் ஷேட் அண்ட் நம்பர் பார்த்தீங்கன்னா 04. ஸோ என்னோடய ஷேடுக்கு நான் எடுத்துக்கிறேன். ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி இந்த ஃபவுண்டேஷன் பார்த்தீங்கன்னா ஒரு பம்ப் டைப்பில் இருக்குது. பம்ப் டைப் இல்லாமல் நார்மலான ஃபவுண்டேஷன் நம்ம இப்படி ஊற்றும் போது நம்மளுக்கு வந்து நிறைய ப்ராடக்ட் வந்து வேஸ்ட் ஆகும். ஸோ இந்த பம்ப் டைப் இருக்கிறதுனால இந்த ப்ராடக்ட்டும் வேஸ்ட் ஆகுது, நமக்கு தேவையான அளவு நம்ம எடுத்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஃபவுண்டேஷனில் இதுவும் ஒரு பெனிஃபிட், நான் அப்ளை பண்ணி காட்டுறேன் பாருங்கள் லைவாக. ஜஸ்ட் ஒன் ட்ராப் மட்டும் எடுத்துக்கிறேன். ஒன் ட்ராப் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ திக்காக இருக்குன்னு மட்டும் பாருங்கள். ஜஸ்ட்டு நான் இது வந்து என் ஃபேஸில் வந்து இந்த டாட் டாட்டை ஃபஸ்ட் நான் அப்ளை பண்ணிடுறேன். ஃபஸ்ட்டு நான் உங்களுக்கு இந்த ஒன் சைடு மட்டும் நான் அப்ளை பண்ணி காட்டுறேன், அப்போ தான் உங்களுக்கு வந்து ஒரு டிஃப்ரென்ஸ் தெரியும் அப்ளை பண்ண சைடுக்கும் அப்ளை பண்ணாத சைடுக்கும். பிளெண்டர் இருந்தால் பிளெண்டர் எடுத்துக்கோங்க. சப்போஸ் பிளெண்டர் இல்லைன்னா கையாலேயே ஜஸ்ட் நீங்கள் டேப் மட்டும் பண்ணால் போதும். பிடிச்சி நீங்கள் தேய்ச்சிங்கன்னா அந்த ஃபவுண்டேஷன் நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு ஒரு வேல்யூவே இல்லாமல் போயிடும். ஜஸ்ட் டேப் மட்டும் பண்ணுங்கள். பியூட்டி பிளெண்டர் எடுத்து நான் ஜஸ்ட் டேப் மட்டும் பண்ணுறேன். இந்த ஃபவுண்டேஷனை வந்து நீங்கள் ஒரு கன்சிலராக கூட யூஸ் பண்ணலாம். இது பார்த்தீங்கன்னா ஃபுல் கவரேஜ் இருக்கும். பாருங்க நான் எதுவுமே அப்ளை பண்ணல, ஒரு கன்சீலரோ ஒரு ப்ரைமரோ நான் எதுவுமே அப்ளை பண்ணல. ஜஸ்ட் நார்மலாக நீங்கள் வீட்டில் யூஸ் பண்ணுற ஒரு மாய்ஸ்சரைசர் எடுத்துக்கோங்க, அது அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கு மேலே இந்த ஃபவுண்டேஷன் நான் அப்ளை பண்ணுறேன். பாருங்கள் ஃபுல் கவரேஜ் ஆகிடுச்சு. பாருங்கள் இந்த சைடுக்கும் இந்த சைடுக்கும் உங்களுக்கு நிறைய டிஃப்ரெண்ட் தெரியும். இந்த சைடு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கவர் ஆகிடுச்சு. இந்த பிம்பிள்ஸ் இந்த பிளாக் மார்க்ஸ் எல்லாம் இருந்தால் கூட அது ஃபுல்லாக கவர் ஆகிடுச்சு, ஃபுல்லாக கவர் ஆகிடுச்சு. அண்ட் சேம் இந்த சைடு பாருங்கள், நான் அப்ளை பண்ணலை. இந்த சைடு வந்து உங்களுக்கு இந்த பிளெண்டர் வச்சு நல்லா பிளெண்ட் பண்ணி காட்டினேன். சப்போஸ் பிளெண்டர் இல்லைன்னா கையாலேயே நீங்கள் எப்படி நீங்கள் டேப் பண்ணலாம் எப்படி நம்ம அப்ளை பண்ணலான்னு சொல்லிட்டு இப்போ பார்க்கலாம். சேம் இந்த சைடும் ஒன் ட்ராப் மட்டும் நான் எடுத்துக்கிறேன். ஒன் ட்ராப் மட்டும் எடுத்துக்கிட்டு நான் அப்ளை பண்ணிட்டேன் பாருங்கள். இந்த ஃபவுண்டேஷன் வந்து ரொம்ப திக்காக இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து கவரேஜ் வந்து ஃபுல்லாக கவர் ஆகிடுது. ஸோ அதனால் இந்த ஃபவுண்டேஷன் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக பெனிஃபிட்டாக இருக்குது. பாருங்கள் ஜஸ்ட் நான் டேப் மட்டும்தான் பண்ணுறேன். இந்த ஃபவுண்டேஷனை கையால் யூஸ் பண்ணுறதுக்கு நல்ல சாஃப்டாக நல்லா ஈஸியாக பிளெண்ட் ஆகிடுது ஃபேஸில். ஸோ ஒரு ப்ராடக்ட் பார்த்திங்கன்னா ரொம்ப திக்காக இருக்குது. ஸோ திக்காக இருக்கிறதுனால நம்மளுக்கு கவரேஜ் வந்து ஃபுல் கவரேஜ் கொடுக்குது நம்ம ஃபேஸில். பாருங்கள் இப்போ ஃபேஸ் ஃபுல்லாக கவர் ஆகிடுச்சு. இங்கே பாருங்கள் இந்த சைடு வந்து நான் பிளெண்டர் வச்சு பிளெண்ட் பண்ணேன், அண்ட் இந்த சைடு பார்த்திங்கன்னா நான் கை வச்சு தான் பிளெண்ட் பண்ணேன். பாருங்கள் ரெண்டுமே வந்து ஈக்குவலாக இருக்குது. ஸோ நம்ம எந்த அளவுக்கு பிளெண்ட் பண்ணுறோமோ, நம்ம அழுத்தி தேய்க்காமல் எந்த அளவுக்கு பிளெண்ட் பண்ணுறோமோ அந்தளவுக்கு நம்ம ஃபேஸில் பார்த்திங்கன்னா நல்லா பிளெண்ட் ஆகிடும். நீங்களே பார்க்கலாம் லைவாக. ஃபஸ்ட் இந்த ப்ராடக்ட் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி என் ஃபேஸ் எப்படி இருந்துச்சு, இப்போ அப்ளை பண்ணதுக்கப்புறமா எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கவரேஜ் பாருங்கள், ஃபுல் கவரேஜ் ஆகிடுச்சு. இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஜஸ்ட் இந்த நார்மலாக
நீங்க வீட்ல யூஸ் பண்ற எந்த பவுடரா இருந்தாலும் நோ ப்ராப்ளம். அந்த பவுடரை வச்சு ஜஸ்ட் நீங்க டாப் மட்டும் பண்ணா போதும், உங்களுக்கு வந்து இந்த ஃபவுண்டேஷன் வந்து ஃபுல் கவரேஜ் கொடுக்கும். அண்ட் இந்த ஃபவுண்டேஷன்ல ஒரு பெனிஃபிட் பாத்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து ஃபேஸ் ஃபுல்லா ஒரு மேட் ஃபினிஷிங் கொடுக்கும். அப்ளை பண்ண ஒரு ஹாஃப் அன் அவர் 45 minutes கழிச்சு உங்க ஃபேஸ்ல பாத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா ஒரு க்ளோ கொடுக்குற மாதிரி நீங்களே ஃபீல் பண்ணலாம். அண்ட் இந்த ஃபவுண்டேஷன் பாத்தீங்கன்னா உங்க ஸ்கின் டோனுக்கு தகுந்த மாதிரி நீங்க வாங்குனீங்கன்னா உங்களுக்கு வந்து நீங்க ஒரு ஃபவுண்டேஷன் அப்ளை பண்ற மாதிரி உங்களுக்கு ஃபீலே இருக்காது. நல்லா பிளெண்ட் பண்ணதுக்கு அப்புறமா நீங்க செக் பண்ணி பாருங்க, ஃபேஸ்ல பாத்தீங்கன்னா ஒரு நேச்சுரல் லுக் தெரியும். எந்த ஒரு ஃபவுண்டேஷனும் அப்ளை பண்ற மாதிரி தெரியவே தெரியாது. அதுதான் இந்த ஃபவுண்டேஷனோட இன்னொரு பிளஸ் பாயிண்ட்டும் சொல்லலாம். அண்ட் இந்த ஃபவுண்டேஷன் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹெவியாக இருக்கிற மாதிரி இருக்காது. உங்களுக்கு ஸ்கின் டோனுக்கு மேட்ச் ஆகிற மாதிரி நீங்கள் இந்த ஃபவுண்டேஷன் வாங்குனீங்கன்னா உங்களுக்கு அப்படியே ஆப்டாக இருக்கும். இந்த ஃபவுண்டேஷன் வந்து ஜஸ்ட் உங்கள் போர்சஸ் ப்ளஸ் உங்களுடைய இந்த பிளாக் மார்க்ஸ் எல்லாமே ஜஸ்ட் ஹைட் பண்ணி காட்டும். ஏன்னா இந்த ஃபவுண்டேஷன் வந்து ரொம்ப திக்காக இருக்கிறதுனால. பாருங்கள், இப்போ வந்து நான் எதுவுமே அப்ளை பண்ணல ஃபேஸில். ஃபஸ்ட்டு நான் சொன்ன மாதிரி மாய்ஸ்சரைசர், அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா சூப்பர் ஸ்டேயோடைய ஃபவுண்டேஷன் தான் நான் யூஸ் பண்ணியிருந்தேன். அதுக்கு மேலே வந்து நான் எந்த ஒரு பவுடரும் நான் அப்ளை பண்ணவே இல்லை. ஜஸ்ட் காஜலும் லிப்ஸ்டிக்கும் மட்டும்தான் போட்டிருக்கேன். பாருங்கள் லுக்கு வந்து நிறைய ப்ராடக்ட்ஸ் நம்ம ஃபேஸில் அப்ளை பண்ண மாதிரி இருக்குது. ஜஸ்ட் நான் எதுவுமே அப்ளை பண்ணலை, அந்த ஃபவுண்டேஷன் மட்டும்தான் அப்ளை பண்ணியிருக்கேன். கவரேஜ் பாருங்கள் எவ்வளோ ஃபுல் கவரேஜ் இருக்குதுன்னு சொல்லிட்டு. அண்ட் மறுபடியும் நான் சொல்கிறேன், பிகினர்ஸ்க்கு இந்த ஃபவுண்டேஷன் ரொம்ப நல்லாவே ஒர்க் அவுட் ஆகும். அண்ட் அவங்க வந்து ஈஸியாக இந்த ஃபவுண்டேஷனை வந்து அப்ளை பண்ணி ஒரு கவரேஜ் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக நம்ம ஃபேஸில் வந்து கண்டிப்பாக கொடுத்துக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் எனக்கு ஒரு சப்போர்ட்டாக இருக்கும். அண்ட் அது மட்டும் இல்லை, இன்னும் அப்கமிங் வீடியோஸில் நிறைய 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 ப்ராடக்ட்ஸை பற்றி நான் வந்து என்னுடைய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸை நான் ரிவ்யூ கொடுக்க போகிறேன். ஸோ இந்த ரிவ்யூஸ் கொடுக்குற மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக நல்லா பெனிஃபிட்டாக இருக்கும்னு நீங்கள் நம்புனீங்கன்னா மறக்காமல் கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், நான் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். அப்போ தான் எனக்கு வந்து அடுத்தடுத்த வீடியோஸ் போட ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னு பார்த்தீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷனும் வரும். உங்களை அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மீட் பண்ணுறேன். அண்டில் தென் பை ஃப்ரம் க்ளோரி. டேக் கேர், சி யூ சூன்.